குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா ஊர்திகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக எழுந்துள்ள சர்ச்சைகள் குறித்து மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல சர்ச்சைகள் கிளப்பப்படுகின்றன. அலங்கார ஊர்தி விஷயத்தை மாநிலத்தின் கௌரவத்தோடு தொடர்புபடுத்தி மாநில முதல்வர்கள் பிரதமருக்கு கடிதம் அனுப்புவது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி வருகிறது என மத்திய அரசின் மூத்த அதிகாரிகள் கவலை தெரிவித்தனர். இன்னும் சொல்லப்போனால், குடியரசு தின அணிவகுப்பில் எந்தெந்த மாநிலங்களின் ஊர்திகள் பங்கேற்கப் போகின்றன என்பதை மத்திய அரசு முடிவு செய்வதில்லை. அதை நிபுணர் குழுதான் தீர்மானிக்கிறது. மாநில அரசுகள் மற்றும் மத்திய அமைச்சகங்களிடமிருந்து 56 அலங்கார ஊர்திகளுக்கான பரிந்துரைகள் வந்தன. அதில் 21 மட்டுமே தேர்வு செய்யப்பட்டன. அணிவகுப்பில் எல்லா ஊர்திகளையும் அனுமதிக்க நேரமில்லை என்ற காரணத்தால் 35 ஊர்திகளின் முன்மொழிவுகளை நிபுணர் குழு நிராகரித்ததாக மத்திய அரசின் அதிகாரிகள் கூறினர். ஊர்தியின் கருத்து, கலாச்சாரம், வடிவமைப்பு, இசை, நடன அமைப்பு, பார்வையை கவரும் திறன் போன்ற அம்சங்களின் அடிப்படையில்தான் ஊர்திகள் தேர்வு செய்யப்படுகின்றன. உரிய விவாதங்களுக்கு பிறகே தமிழகம், கேரளா, மேற்குவங்க மாநில ஊர்திகளுக்கான முன்மொழிவுகள் நிராகரிக்கப்பட்டன எனவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே மோடி அரசில் இதே நடைமுறைகளை பின்பற்றி தமிழகம், மேற்குவங்க ஊர்திகளின் முன்மொழிவுகள் கடந்த ஆண்டுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்பதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். 2016, 2017, 2019, 2020, 2021 ஆண்டுகளில் தமிழக ஊர்தி அணிவகுப்பில் இடம்பெற தேர்வு செய்யப்பட்டது. 2016, 2017, 2019, 2021 ஆண்டுகளில் மேற்குவங்க ஊர்தியும், 2018, 2021 ஆண்டுகளில் கேரளா ஊர்தியும் தேர்வானது என நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். குடியரசு தின கொண்டாட்டத்தில் அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் எனவும் அவர் காட்டமாக கூறினார்.